வாழ்த்துகள். வளப்படுத்தும், வலுப்படுத்தும், வசப்படுத்தும். கல்வி மட்டுமே நமக்கு தன்னம்பிக்கை தரும், சமுதாயத்தை முன்னோக்கி அழைத்துச் செல்லும். அனைவருக்கும் உங்கள் சுதா டீச்சரின் இனிய வணக்கங்கள். www.kalvi.radio.comஇல் பாடப்பகுதிகள் நூலகம் போல் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அதை தவிர இன்னும் நிறைய பகுதிகள், பண்புகளை வளர்க்கும் பல்வேறு பகுதிகள், பாடல்கள், கதைகள் இன்னும் பல்வேறு வடிவங்களில் வடிவமைக்கப்பட்டு நூலகம் போல் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அந்த நூலகத்திலிருந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற எண்ணும் எழுத்தும் பகுதி, அதை இப்போ நாம் பார்க்கலாம். வாங்க. அட, லீவு தான் விட்டாச்சு, இப்போ இது எதுக்கு அப்படின்னு மனசில் ஒரு ஓரத்தில் தோணலாம். கொரோனாவால் ஒரு கற்றல் இடைவெளி விழுந்ததை எல்லாருமே நினைக்கிறோம். இப்போது நேரம் இருக்குது, அந்த கற்றல் இடைவெளியை குறைக்கிறத நாம் பயன்படுத்திக்கலாம் தானே. சுய கற்றலுக்கான எளிய தொழில்நுட்பம் www.kalvi.radio.com. க்ரோம் டச் பண்ணிவிட்டு www.kalvi.radio.com அப்படின்னு டைப் பண்ணும்போது இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் டாப்பில் இருக்கிற அந்த மூணு கோடை தொடும் பொழுது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நாம் இப்பொழுது டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அதை நாம் டச் பண்ணலாம். டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் நாம் பார்க்கலாம். நான் இப்போது முதலில் இருக்கிற எண்ணும் எழுத்தும் பகுதியை டச் பண்ணுறேன். இந்த பகுதி ஓப்பன் ஆகுது. எண்ணும் எழுத்தும், கற்பேன், எழுதுவேன், என்னால் முடியும் போன்ற தன்னம்பிக்கை நிறைந்த சொற்கள் காணப்படுகிறது. அடுத்து எண்ணும் எழுத்தும், கண்ணனத்தகம். உண்மைதானே, நம்ம திருவள்ளுவர் அழகாக சொல்வார்ல, எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இந்த பேஜை மேலே ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது கேட்டுக்கொண்டே கருத்தலாம், கிளிக் ஹியர் அப்படிங்கிற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கிளிக் ஹியர் அதை டச் பண்ணும்பொழுது பல ஆசிரியர்களின் எண்ணும் எழுத்தும் சார்ந்த படைப்புகள் தொகுக்கப்பட்டிருக்கும். ரொம்ப அழகாக தொகுக்கப்பட்டிருக்கும் நூலகம் போல். இந்த பகுதியில் எது நமக்கு தேவையோ அதை நம்ம டச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எழுத்துக்கள் அந்த பகுதியை டச் பண்ணுறேன். தமிழ் எழுத்துக்கள் கிளிக் ஹியர் இதை டச் பண்ணும்பொழுது அதற்குரிய பேஜ் ஓப்பன் ஆகும். இப்பொழுது இந்த பேஜில் நமக்கு என்ன தேவையோ அதை நாம் கேட்கலாம். உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள், உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கும். இதே போல் ஒவ்வொரு ஆசிரியர்களின் படைப்புகளும் மிக அழகாக தொகுக்கப்பட்டிருக்கும். விடியற் காலையில் பறவைகள் கீச்சலில் அதையெல்லாம் கேட்கும்போது நமது மொழியின் ஏதோ ஒரு ஒலி அந்த சாயல் நமக்கு கேட்குது தானே. இந்த உலகம் முழுக்க ஒலிகளால் ஆனது. நாம் மொழியை கற்றுக்கொள்வது என்பதும் கேட்பதும் என்பதும் வேலையல்ல, அது நமக்கான இயல்பு. கேட்டுக்கொண்டே கற்கலாம், கேட்டுக்கொண்டே எழுதலாம். கட்டணமில்லை, விளம்பரமில்லை, வியாபார நோக்கமில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கற்றல் இடைவெளியை குறைத்தல் ஒன்று நமது அனைவரின் நோக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மகிழ்வும் நன்றிகளும்.